பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் உட்பட பல கொடுப்பனவுகளை நிறுத்த தீர்மானம். பௌத்த பிக்குவின் மோசமான செயல் அம்பலம், சீரழிந்த சிறுவர்கள். வடமாகாண முன்னாள் ஆளுநர் மரணம். இந்த அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் தமிழில் உரை, ஜனாதிபதி விடுத்த உறுதி. காட்டு யானைகள் மீது மோதி தடம் புரண்ட புகையிரதம். தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் சர்ச்சை, சட்டவிரோதமாக செயற்படும் ஆனந்த சங்கரி. மட்டுநகரில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கோர விபத்து, தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணிகள். ராணுவ பலம் அடுத்த ஆண்டுக்குள் 135,000 குறைக்கப்படும், ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. ஓமானில் இலங்கை பெண் மரணம், தகவல்கள் அறிவிப்பு. தொடர்கின்ற விரிவான செய்திகளோடு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதென்றால் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் நிறுத்தப்படும் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி சமர்த்தி கொடுப்பனவு மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து கொடுப்பனவுகளை இடைநிறுத்தினால் தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரன்முத்துக்கலை சிறுவர் இல்ல சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரன்முத்துக்கலை கடவத்தை விகாரிக்கை சேர்ந்த கலடியே சுமத்த தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். ரன்முத்துக்கல சிறுவர் இல்லத்தில் 14 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டமை குறித்து மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் வைத்து கைது செய்யப்பட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிறுவர் இல்லத்தின் வயது வந்தவர்களால் குறித்த தேரருக்கு தகாத நடவடிக்கைகளுக்கு இருவர் வழங்கப்பட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் அமரசிங் இதனை தெரிவித்துள்ளார். சிறுவர்களை வழங்கும் வயது வந்தவர்களுக்கு தலா 1,000 ரூபாயும் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு தலா 500 ரூபாவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட தேரர் வழங்கியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி சிறுவர்களை துஷ்பிரயோக நடவடிக்கைகளுக்காக தமது விகாரிக்கு வழங்கிய வயது வந்த சிறுவர்களுக்கு நவீன கையெழுத்து தொலைபேசிகளை தேரர்கள் வழங்கியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ரெஜினால்டோ குரே தனது 74வது வயதில் காலமானார். முன்னாள் அமைச்சர் ரெஜினால்ட் குரே வடமாகாண முன்னாள் ஆளுநராக கடமையாற்றியவர். நேற்றிரவு அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகயீனம் அடைந்ததை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். வாதுவையில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற சந்திப்பின் போது மரணம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானார். ரெஜினால் குரே பானத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் ஆம்புலன்ஸ் ஊடாக களத்துறை போதனா வைத்தியசாலை கலைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் உள்ளராட்சி மன்ற தேர்தல் மற்றும் வேட்பாளர் தெரிவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அவருக்கு மரணம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டதாக களத்துறை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளிடம் டெங்கு நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் பெற்றோர்கள் உடனடியாக அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு கொழும்பிலேடி ரேஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார். அறிகுறிகளிடம் தாமதமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் ஆபத்தான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை குறைந்தபட்ச மருத்துவமனைகளின் வழிநோயாளர் பிரிவுகளுக்கு ஆவது அழைத்து சென்று மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபள்ளி நாட்டில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட சுமார் 40 சிறுவர்கள் தற்போது கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார்.
சுதந்திரத்தின கொண்டாட்டத்தில் தமிழில் தேசிய கீதம் தமிழில் உரைக்கு சுரேன்றாக அவனின் கோரிக்கைகளாகிய ஜனாதிபதி ஒருத்தி அளித்ததாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 4 தேதி இலங்கை சுதந்திர தின நிகழ்வில் தமிழில் தேசிய கீதம் பாடுவதற்கும் தமிழில் ஒருவர் உரையாற்றுவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்ததாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 4 தேதி இடம்பெறவுள்ள சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தமிழில் உரையாற்றுவதற்கான அழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிடம் விடுத்திருந்தார். நான் அதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் தமிழில் தேசிய கீதம் பாடப்படுமானால் தமிழில் உரையாற்றுவேன் என ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காட்டு யானைகள் மீது மோதியதால் நகரங்களுக்கு இடையிலான கடுகதி புகை இதொன்றும் தடப்பட்டுள்ளது. ஹபரணி ஹதரஜ் கொட்டவு பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்து காரணமாக கிழக்கு மாகாணத்திற்கான புகையிரத சேவைகள் தாமதமாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தன்னிச்சையாகவும் மத்திய குழுவின் அனுமதி என்றும் கடந்த காலத்தில் தென்னிலங்கை காட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இருவரை காட்சியில் இணைக்க முயல்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் இலங்கையில் இல்லாத சமயத்தில் தலைவருக்கோ அல்லது கட்சியின் பெருமளவான மத்திய குழு உறுப்பினர்களுக்கோ அழைப்பு விடுக்காது இருவரை இணைப்பதற்காக பவனியாவில் சட்டவிரோதமாக மத்திய குழு கூட்டத்தை நடத்தியுள்ளார். இதற்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுப்போம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் மகளிர் பேரவைத் தலைவர் சூரியமூர்த்தி சூரிய பிரதீப வாஸ்தவன் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை யாழ் ஊடக அமைச்சத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனது தந்தையும் தமிழர் விடுதலை கூட்டணியின் திருகோணமனை முன்னாள் நகர பிதாவுமான சூரியமூர்த்தி 2004 சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தேன். ஆனாலும் தமிழர் விடுதலை கூட்டணியை மறுசீரமைப்பு செய்வதற்காக 2022 கட்சியின் பொதுக்குழுவின் அங்கீகாரத்துடன் மகளிர் பேரவைத் தலைவராக தெரிவானேன். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரிக்கு கடும் எதிர்ப்பு கட்சிக்குள் ஏற்பட்ட போது சிரேஷ்ட தலைவர் எனது தந்தையின் குடும்ப நண்பர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டேன். ஆனால் கடந்த காலத்தில் தென்னிலங்கை காட்சிகளில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இருவரிடம் தற்போது காட்சியை ஒப்படைப்பதற்காக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் முயற்சிக்கின்றார். சட்டவிரோதமான நடவடிக்கைகளை செய்து கட்சியை கபலீகரம் செய்ய முடியாது. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். இது தொடர்பாக நான் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகத்திடம் கேள்வி எழுப்பியபோது கட்சியின் கூட்டங்களில் என்னை பங்கேற்க வேண்டாம் என்றார். தமிழர் அரசியலில் நமது கட்சிக்கும் கட்சியின் சின்னத்திற்கும் தற்போது தேவை இருக்கும்போது அதனை கருத்தில் கொள்ளாமல் செயற்படுவதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாலச்சினை பிரதான வீதியில் இன்று அதிகாலை இலங்கை போக்குவரத்து சபை பஸ் பாரிய விபத்தில் சிக்கிய நிலையில் அதில் பயணித்தவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். இன்று அதிகாலை பாலச்சினையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த பஸ் ஊரணி சந்தையில் உள்ள பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 2 பயணிகள் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேகமாக வந்த குறித்த பஸ் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக பஸ்ஸின் முன்பக்க பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது 2,783,000 உள்ள இலங்கை ராணுவத்தின் அங்கீகரிக்கப்பட்ட படையினரின் எண்ணிக்கை 2024 ஆண்டளவில் 135,000 குறைக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தினகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2030 ஆண்டிற்குள் படையினரின் எண்ணிக்கையை 100,000 குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ பலம் மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி ஆகியவை ஒரு நாணயத்தின் இரு பங்குகளாகும். அவை ஒன்றாக இருக்கும் ஆனால் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசிக் கொள்வதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு பரிமாணங்களுக்கு இணையாக வரவிருக்கும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 2030 தொழில்நுட்ப ரீதியாகவும் தந்திரோபாய ரீதியாகவும் நன்கு சமநிலையான பாதுகாப்பு படை உருவாக்குவதை மூலோபாய வரைபடத்தின் ஒட்டுமொத்த நோக்கமாகும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஓமான் மஸ்கட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பாதுகாப்பு இல்லத்தில் தாக்க வைக்கப்பட்டிருந்த இலங்கை பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு புறப்படுவதற்கு தயாராக இலங்கை தூதரகத்தின் பாதுகாப்பு இல்லத்தில் தாக்க வைக்கப்பட்டிருக்கும் போது இந்த பெண் திடீரென சுகஹீனமடைந்துள்ளார்.
அதன் பின்னர் சிகிச்சைகளுக்காக உமான் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மாகவ தலதாகம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 67 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.